நாடகம். முஸ்லிம்களுக்கான செயலகம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றத்துடன் இணைந்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. முன்மாதிரி. எழுதியவர்கள் முகமத் ஹிஷாம், சுமையா ஜின்னா ஆகியோர். நேத்து நம்ம சோல்பரியாவ பத்தி பார்த்தோம். சரி, இண்டிகா பத்தி யாருக்கு சொல்லலாம்? 1948 டீச்சர். அது சுதந்திரம் கிடைச்சாண்டுடா. அப்ப நீயே சொல்லு. முசம்மில் சார் படிச்சு தந்தாவே நம்ம மண்டிக்கு ஏறாது. இவ ஹம்ரா டீச்சர் படிச்சு தந்தது, அதுவும் சோல்பெரியாப்பும் சோம்பெரியாப்பும். சும்மா போடா. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். வந்துட்டாண்டா பில்லே. சலீம், நீ டீச்சர் முடிஞ்சாடா, படிச்ச மாதிரி தான். சலீம், இன்றைக்கும் லேட்டா? உனக்கு இதே வேலையா போச்சு? இல்ல டீச்சர். போதும், உனக்கிட்ட எதையுமே கேட்க விரும்பல. நீ எல்லாம் வரதே எங்களுக்கு தொல்ல தரத்தான். நீ எல்லாம் படிச்சு கிழிச்சு. சரி சரி, உட்காரு. நம்ம மாதிரி ஆளுங்க வரணும். தேங்க்ஸ். நன்றி டீச்சர். ஆள்ற உடுப்பும் ஆளும் முடிய பாரு முள்ளம் பண்டி மாதிரி. டீச்சர், எதை பத்தி வேணாலும் பேசுங்க, ஆனா இத முடிய பத்தி மட்டும் பேசாதீங்க. ஸ்கூலுக்கு ஷூ போட்டுட்டு வரணும்னு தெரியாத உனக்கு? ஒண்ணுலயுமே ஒழுங்கில்ல. இப்படி வந்த எப்படியா உருப்படுவ? படிக்க வர மாதிரியா பாரு. உங்களை போல நல்ல டீச்சர்ஸ் ஏச்சு வாங்கணும், அப்பதான் பொறு ஒரு காலம் நல்லா வரலாம்னு பாரதியாரே சொல்லி இருக்காரு மேடம். இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல, பெரிய தத்துவ ஞானி இவரு. மேடம், இன்னொன்னு சொல்லட்டா? படிக்கிறவன் படிக்காம இருக்க மாட்டான், படிக்காம இருக்கிறவன் படிக்க மாட்டான். நிறுத்துங்க, என்ன நடக்குதுங்க? வகுப்புக்கு லேட்டா வந்துட்டு வகுப்பு டிஸ்டர்ப் வேற பண்றியா? உன்னை என்ன செய்யறேன் பாரு. அடிங்க மேடம், அடிங்க, உங்க கையால அடிங்க. டீச்சருக்கு கோபம் போயிட்டது, இன்னைக்கு வாங்கிக்கிட்டு தான் போறான். இதுக்குதான் கொரியால் உள்ள பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எடுக்க கூடாதுங்கிறது. எப்படி வாய் அடிக்கிறான் பாரு. இதெல்லாம் உருப்பட்ட மாதிரி தான், தானும் கெட்டு உள்ளதையும் கெடுக்க பாக்குது. இதுக்கு பேரு வாய் அடிக்கிறது இல்ல டீச்சர். பத்திர வாயா? நான் தினமும் அந்த வழியா தானே வரேன். அவன் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் பாத்துருக்கேன். அவன்களும் அவன்களோட கோலமும் வாயில வெத்துல காதுல தோடு. நீ அப்படித்தானே ஆக போற? அது தெரியுது டீச்சர். சொல்லவே இல்ல, நீங்க ஜோசியா படிச்சிருக்கீங்க. நடக்கிறது நடக்க போறது எல்லாம் டீச்சருக்கு தெரியும். வாப்பாட வேலையே களவெடுக்கிறது, ஹராமான பழப்பு, அதான் ஊருக்கே தெரியுமே. கள்ளரியாசனா யாருக்கு தெரியாது? இப்ப வாப்பாவை பத்தி பேசாதீங்க, அவர் உங்களுக்கு எதுவும் பண்ணல. மத்தவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறத புடுங்கி திட்டுறவர் அவரு, அத திண்டு வளர்ந்தவன் நீ. இங்க வந்து எங்க உசுர வாங்குற? நிப்பாட்டுங்க டீச்சர். வாப்பா உமா பத்தி எதுவும் பேசாதீங்க. அவர் கூட இருந்தா நானும் அப்படித்தான் வருவேன் சட்டமா? கேவலம். உங்க அம்மா 5-க்கும் 10-க்கும் வீட்டுக்கு சோறு வத்தி தெரியறா, நீ இங்க வந்து அரட்டை அடிச்சு தெரியற. திரும்பவும் சொல்றேன் டீச்சர், என் உமா வாப்பாவை இழுக்காதீங்க சரியா? உங்கட வேலை படிப்பிக்கிறது, சும்மா கேமுக்கு வாக்காவே பேசுறீங்க. என்னடா, எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? பெரிய வாங்க, பின்னரும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். பாக்குறேன் யாருக்கு யாரு கிளாஸ் எடுக்கிறது. இப்ப கிளாஸ் விட்டு வெளியில போடா. நீங்க எல்லாம் ஒரு டீச்சர், இத முதல்ல சொல்லக்கூடாது. மச்சா, நான் ஜெயில விட்டு போறேன். போறேன்டா, ஜெயில விட்டு போறேன். அம்மா, அம்மா, இன்றைக்கு சல்மானுக்கு உண்டு, பக்கத்துல இருக்கிற படிக்கிற பிள்ளைகளுக்கு 5. ஓ, ருஸ்லா அன்றைக்கு கோழி சாப்பாடு கேட்டான்ல. சரி சரி சரி, தனிய கடந்து அடுப்புல வேக வேண்டி இருக்கு. என்ன செய்ய, நாம தான் காலடிக்கு கொண்டு போய் கொடுக்கணும். உமா, உமா, என்னடா டக்குன்னு வந்துட்ட? ஏமா இங்க ஊடுவாங்கினே? காலம் காலமா இங்க தானே இருக்கோம். இந்த களிவட்டு கொம்பனி தெரு சேரியில வாழ்றது நம்ம தலைவிதியா? இங்க பிறக்கிறவங்க மனுஷன் இல்லையா?
மத்தவங்களுக்கு ஒரு நீதி, நம்மளுக்கு ஒரு நீதியா? எப்ப பாரு, இழிவா தான் பேசுறாங்க. இப்ப என்ன நடந்துட்டு கத்தற? என்ன நடக்கணும்? எங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கை. ஸ்கூல்ல ஹம்ரா டீச்சர் நம்ம குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறா. அவ மட்டும் இல்ல, வார போற டீச்சர்ஸ் எல்லாரும் அப்படித்தான் பேசுறாங்க. வெளியில தலை காட்டே இல்லாம இருக்கு. மெதுவா பேசுடா, மெதுவா பேசு. பாப்பா உள்ளுக்கு இருக்காரு, காதல கேட்ட அவ்வளவுதான். இவ்வளவு நேரமா உன்னைய ஸ்கூலுக்கு அனுப்பினு ஒரே கச்சார். இதுக்குள்ள இருக்கிற யாரும் படிச்சு உருப்பட மாட்டாங்க அப்படின்னு உளர்றாரு. மெதுவா பேசு. அந்த மனுஷனுக்கு இதுதான் வேலை. அவரை திருத்த ஆறு பேர் வேணும். அதாண்டா, நீயும் பாப்பாவ போல வராம நாலு பேர் மதிக்கிற மாதிரி நல்ல தொழில் செய்யணும். அதுக்குத்தாண்டா உன்ன நல்லா படிக்க சொல்லி கத்துறேன். என்னடா உமா மகன் ரெண்டு பேரும் படுக்கூடாம சத்தம் போடுறீங்க? வாங்க, இதெல்லாம் உங்களாலதான். என்னடா, என்னால மலையா கவுண்டு போயிட்டு? மலை இல்ல, ஸ்கூல்ல மானமே போகுது. என்னடா பெரிய ரோசக்கார மாதிரி கத்துறாய்? உங்களோட தொழில லட்சணத்துக்கு சொல்லி காட்டி கிளாஸ் விட்டு அனுப்பிட்டாங்களாம். ஆம்பளையும் சொல்லிக்க வேண்டியதுதான். என்னடி நீ பேசுறாய்? தாரதா தின்னுட்டு இப்படி பேசுற கொடுப்பாடி. நான் என்ன புதுசாவா பேசுறேன்? ஊரே அப்படித்தான் பேசுது. ஊர் பேசினா நீயும் பேசுவியாடி. நீங்க தொழில மாத்தினாதான் என்னால படிக்க. எந்த தொழில மாத்த சொல்றியா? நான் செய்யற புரோக்கர் தொழில் அவ்வளவு கேவலமா போச்சு அவங்க ரெண்டு பேருக்கும். கண்டவங்களுக்கு பொள்ளு போடுற தொழில் தானே இது. என்னடா சொன்னாய், என்ன சொன்னாய்? இப்ப அவனையே அடிக்கிறீங்க. உங்களோட வக்கனை இல்லாத தனத்தை மறைக்க ஏன் புள்ளி அடிக்காதீங்க? நீயும் பெரிய ஆளாயிட்டியா? நீ பேசலடா, உன்னை பேச வைக்கிறாங்க. இந்த வீட்டுல இருந்தா இப்படியும் பேசுவீங்க, இதுக்கு மேலையும் பேசுவீங்க. நான் போறேன்டா. இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன். இனி என்னத்தடா திம்பிங்க? போங்க போங்க போங்க. நீங்க போனாத்தான் இந்த குடும்பம் உருப்படும். நாலு பேர் எங்களை மதிப்பாங்க. நம்மள சுத்தி என்னமா நடக்குது? கொரியாவுல வாழ்ற ஒவ்வொரு குடும்பத்திலயும் இந்த மாதிரி கோணல் மாணல் ஒரு சகஜமாச்சு. நீ அலட்டிக்காதப்பா. எனக்கு கஷ்டம் இல்லம்மா. நினைச்சாதான் நீ எனக்காக ஏதாவது செய்யணும்னா படி, படிச்சு முன்னுக்கு வா. படிப்பால சாதிச்சு காட்டு, அவ்வளவுதான் சொல்லுவேன். சலீம், கொஞ்சம் வராஜா. இருங்கம்மா, நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம், அதான் படிக்கிறேன். ஏம்மா, எதுவும் வேலை இருக்குதாம்மா? ஓ, பார்சல் சுத்துறீங்களா? தாங்கம்மா, இங்க தாங்க. அந்த பார்சல் நான் சுத்தி தரேன். வேணா சலீம், இந்த டீய குடிச்சிட்டு படி. நீ விழுந்து விழுந்து படிக்கிறத பாக்கவே சந்தோஷமா இருக்குப்பா. நாளைக்கு ஒரே ஒரு பாடம், அதோட ஏலவில் முடிஞ்சது. இங்க பாரு, இப்ப உனக்கே உண்மையில நம்பிக்கை வந்துட்டு பின்ன என்ன? எப்ப படிக்கிறதுக்கு புத்தகத்தை எடுத்தேனோ எனக்குள்ள அப்படி ஒரு தைரியம் தானா வந்துட்டு. ஸ்கூல்ல என்ன திட்டின ஆக்கள் என்னை கண்டு சலாம் சொல்லிட்டு சுகம் விசாரிச்சுட்டு போறாங்க. நான் படிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நான் உனக்கிட்ட சில உண்மைகளை சொல்லணும் ராஜா. நாங்க இருக்கிற நிலைமைய சொன்னா ஓம் படிப்பு கெட்டிடுமோ அப்படின்னு நினைச்சுதான் இவ்வளவு நாள நான் ஒண்ணுமே சொல்லல. என்னமா சொல்றீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயத்த என்கிட்ட மறைச்சீங்க? என்ன இருந்தாலும் பரவாயில்லம்மா, சொல்லுங்க. உன் பாப்பா தலாக் கேட்டு கடிதம் வேற அனுப்பியிருக்காரு. அதுக்காக வாரக்கிழமை நானும் நீயும் காலி ஆபீஸுக்கு போகணும். தப்புன்னு சொன்னதுக்காக பாப்பா இவ்வளவு தூரம் போயிட்டாரா? சாஜிதாத்தா, தாத்தா. ஓ, என்ன வேணும் ருசிக்கு? நானா இறைச்ச பாசல் அஞ்சு குயிக்கா போட்டுதாரு இல்லமா? கொஞ்சம் இருங்க, இருங்க. நானா இந்த தாரன் எவ்வளவு தம்பி? அஞ்சு பார்சல் ₹500 தாங்க. இந்தாங்க தாத்தா, நாளைக்கு ரிப் ஒன்று வருது, அதுக்கு 180 பார்சல் தேவை. நாளைக்கு பகல் கட்டாயம் ரெடி பண்ணி வைங்க. இந்தாங்க அட்வான்ஸ்.
அது சரி, என்ன வெளியில கேள்விப்படுறதெல்லாம் உண்மையா? என்ன ருசிக்கானா? புரோக்கர் பீஸுக்கு பழைய விட்ட புதிய வீடுன்னு காட்டி பிரச்சனை எடுத்து விட்டாரா ரியாசனானா? சில இடங்கள்ல காணி இருக்கு, வீடு இருக்கு, வாகனம் இருக்குன்னு காசு வாங்கியிருக்காரு. இப்படி எல்லாரும் பேசுறாங்க. சரி இல்லம்மா, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அவருக்கு. சரி, நாளைக்கு சாப்பாட்ட ரெடி பண்ணுங்க. சரி தம்பி, நான் பண்ணி வைக்கிறேன். ஓனருக்கு ஓகே சொல்லிட்டீங்க, தனி அவங்களால எப்படிமா முடியும்? எல்லாம் உனக்காகத்தான். இங்க பாரு, ஒன்றையும் மனசுல போட்டுக்காத. படி, படிப்ப நல்லா பாரு. இப்ப ஏஎல் எக்ஸாம் முடிய போகுது தானே, படிப்பு தான் நாளைக்கு உனக்கு உதவும். எனக்காக நீங்க மட்டும் இப்படி கஷ்டப்படணுமா? நாளைக்கு ஸ்கூல் போகல, நான் நின்று உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல மகன், உங்க பாப்பா நம்மள நடுத்தருவில் விட்டுட்டாரு. அது வளமையா நடக்கிற விஷயம் தானேம்மா. இப்ப பாரு, கல்யாணம் காதி கோடு வரைக்கும் வந்திருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் மறுகல்யாணம் பண்ணிக்கணும். உங்களோட வைஃப்ரோ அனுமதி விருப்பம் இல்லாம அவசரமா தலாக் எடுக்க முடியாது. ஆனா நீங்க பாத்துக்கிறவ முடிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யணும். எனக்கு பிரச்சனை வராம பாத்துட்டா சரிதான். அதெல்லாம் சரியா நடக்கும். வேலைய முடிங்க காதி நாசியர். ஓஹோ, இப்படி எல்லாம் நடக்குதா? சஹீர், சஹீர், ரியாஸ் நானோட வைஃப் சாஜிதா வந்திருக்கிறா, அவங்கள வர சொல்லு. அப்பா நான் வாரன், நீங்களே பேச வேண்டியதை பேசி முடிச்சிருங்க. வாப்பா ஒரு நிமிஷம். என்னடா ஆறா உனக்கு வாப்பா? இப்ப என்னத்துக்குடா சமாதானம் பேச வரியா? உமா பாருங்க வாப்பா, 4 மாசமா உங்களை காணாம எப்படி மனசுடைஞ்சு போயிட்டாங்க தெரியுமா? எல்லா குத்தங்களுக்கும் நான் தானே காரணம், நான் தானே உங்களை ஏசினேன். என்ன பழி வாங்குறதா நினைச்சி ஏன் உமாவுக்கு நியாயம் செய்றீங்க? இந்த தலாக்கு எல்லாம் ஒண்ணும் வேணாம் வாப்பா, பேசாம எங்களோட வாங்க. ஓ, நான் போன பிறகு உங்களுக்கு திங்கறதுக்கே வழி இல்லாம போச்சோ? அப்படி சொல்லாதீங்க, உமா என்ன நல்லா தான் வச்சிருக்காங்க. நான் சொல்றத கேட்டிருந்தா உங்க உமாக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுடா. சொன்னது எதைத்தான் நான் கேட்கல? திரும்பவும் என்ன தப்பா சொல்றீங்களே? விடுங்க மகன், இது சரி வர போறதில்ல. அவனை ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம் கேட்டியா? இவனுக்கு ஒரு தொழிலை பழக்கி எங்கேயாவது ஒரு கடைக்கு கடைக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் கேட்டியா? நான் சொல்லி எதை கேட்டிருக்காய், எதை செய்திருக்காய், என்ன பார்த்து எப்ப மனங்குளிர 2 வார்த்தை பேசிருக்க சொல்லி? புள்ளைய படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? நாளைக்கு அவனையும் எல்லாரும் கள்ள சலீம் கள்ள சலீம் என கூப்பிடுறத என்னால கேட்க முடியாது. என்னடி குத்தி காட்டுறியா? காதியார் கூப்பிடுறாரு, உள்ளவா, எல்லாம் விளங்கும். சரி புள்ள, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு அவரோட சேர்ந்து வாழணும். இவள மாதிரி ஒருத்தியோட எனக்கு வாழல காதியார், எனக்கு தலாக்கு வேணும், அதுவும் கெரியா வேணும். சாஜிதா இங்க பாரு புள்ள, இந்த காலத்துல ஆம்பளைகளுக்கு இன்னொரு கல்யாணம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, அப்பதான் உனக்கும் உன் மகனுக்கும் நல்ல. நான் இதை ஏத்துக்க மாட்டேன், நான் ஏத்துக்க மாட்டேன். இப்படி பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? இதுல என்ன தப்பு இருக்கு? சேர்ந்து வாழ இயலாங்கிறவன நான் என்ன அப்படி கட்டி வைக்க முடியும்? எதுக்கு மனசு ஒத்து போகணும்? இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இதுக்கும் ரியாஸ் தம்பி ஒத்துக்கணுமே, அவர் ஏலாண்டு செல்றாரு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? உன்ன மாதிரி காதியாருங்க இருக்கிறதாலதான் சில நல்லவங்களோட பேரும் கெட்டு போகுது, எத்தனை நல்ல குடும்பங்கள் நாசமா போகுது. உன்ன மாதிரி ஆக்களுக்கு எங்க உதச்சா எங்க வலிக்கும் தெரியும். உமா உங்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். வாங்க போவோம். இப்படி ஒரு வார்த்தைய
ஏன் மகன் நீ சொல்ற நேரம், அதை விட எனக்கு என்ன தைரியம் வேண்டி கிடக்கு? காதியார், அவருக்கு எப்படி வசதியோ அப்படியே செஞ்சு கொடுங்க. வா மகன். யாரே? அடடே, ஹம்ரா டீச்சரா? வாங்க. சலீம் இல்லையா? அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். உட்காருங்க டீச்சர், உள்ளதான் இருக்கான். சலீம், டீச்சர் வந்திருக்காங்க. இதா வந்துட்டேம்மா. ஹம்ரா டீச்சர் நீங்களா? எங்கட வீட்டுக்கு? நம்பவே முடியல. வாழ்த்துக்கள் சலீம். ஏன் டீச்சர்? ஏழு ரிசல்ட் வந்திருக்கு. ரேடியோல சொன்னாங்கதான். கொழும்பு ஸ்கூலுங்கறதால பிரின்சிபல் போய் எடுத்துக்கிட்டு வந்தாரு. ஏ ரிசல்ட்ஸ் பாத்தீங்களா டீச்சர்? இந்த முறை உனக்கு தான் நெய்யல பெஸ்ட் ரிசல்ட். இப்ப எல்லாரும் உன்ன பத்தி தான் பேசுறாங்க. நம்ம ஸ்கூலுக்கு உன்னாலதான் பெருமை. ரிசல்ட் நோட்டீஸ் போர்ட்ல போட முதல்ல உன்ன பார்த்து சொல்லணும்னு வந்தேன். அல்ஹம்துலில்லா. எல்லாம் எங்க உமா பட்ட கஷ்டமும் கனவும் தான். அல்ஹம்துலில்லா. டீச்சர் கீழே தான் உட்காரணும். பரவாயில்ல சலீம், என்னைக்குமே ஒண்ணுதான். நான் தான் தப்பா புரிஞ்சிட்டேன். அன்றைக்கு நான் நடந்து கொண்ட முறைதான் உன்னை தப்பான வழிக்கு தூண்டிடுச்சு. மாடி வீடோ சேரி வீடோ, அதை வச்சு ஒழுக்கத்தை மாறவே எட போடையில. ஆயிரந்தாலும் நீங்க ஒரு டீச்சர், நான் மட்டும் என்ன நல்லாவா நடந்தேன்? நீங்க இந்த கிளாஸ் விட்டு வெளியே போட்ட அன்னைக்குதான் எனக்கு வழினா என்னன்னு தெரியும். வாப்பா உமாவுக்கு காதி கூட்டு கிழத்தப்போ உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ள உற்சாகத்தை விளைச்சதே நீங்க தானே டீச்சர். நான் பேசின முறை தப்பா இருக்கலாம், ஆனா என் மனசுல இருந்ததெல்லாம் துவா தான். இப்ப என்ன பண்ண போற சலீம்? இதுக்கப்புறம் நான் என் உமாவை கஷ்டப்படுத்த விரும்பல. ஏதாவது வேலைக்கு போகலாம்னு இருக்கேன். என்ன விளையாடுறியா? ஃபெயில் ஆனவனெல்லாம் புலம்பி தெரியறான், நீ எப்படி பேசுற? உன்னோட ரிசல்ட்டுக்கு 4 வருஷத்துல நீ ஒரு பெரிய ஆள். லோயர் ஆகணும்னு சொன்னியாமே, உன்னால முடியும். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? லோ படிக்கிறேன்டா சும்மாவா? எனக்கு என் வாப்பாடு உதவியா இருக்கு. கதையை விடே, இந்த சேரியில இருக்கிற மத்த பிள்ளைய எடுக்கிற முடிவை தான் நீயும் எடுக்க போறியா? இல்ல, நீ முன்னுதாரணமா இருந்து காட்டணும். இங்க இருக்கிற பயிரிட்டு எல்லாம் இருக்கு, காசு இருக்கு, வீட்டுல டிவி இருக்கு, நல்லா சாப்பிடுவாங்க. படிப்பும் ஒழுக்கமும் சமூக பற்றும் தான் அவங்க கிட்ட இல்ல. கல்வி வந்துட்டா எல்லாமே தானா வந்துடும். உனக்கு இப்ப அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உன் சமூகத்திட கடிவாளமே உன் கையில தான் இருக்குன்னு நினைச்சலீம். காசு, அந்தஸ்து, மரியாதை, பதவி, சமூக அங்கீகாரம், சமூகத்துக்காக உழைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் தனித்தனியா தேட வேணாம். அது எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு இடம் இருக்கு, அதுதான் கல்வி. அது உங்ககிட்ட வந்துட்டா உங்க உமா என்ன, அவங்க மாதிரி 100 தாய்மாருக்கு உன் படிப்பு பயனா இருக்கும். ஓகே டீச்சர், 5 வருஷத்துக்கு பிறகு எங்க உமா சோறு விக்கிற சாஜிதா இல்ல, ஒரு லோயரோட உமா. முன்மாதிரி என்ற நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர்கள் முகமது ஹிஷாம், சுமையா ஜின்னா ஆகியோர். பங்கு கொண்ட கலைஞர்கள் ஃபுர்கான்பி இஃப்திகார், அஷ்ரப் ஷிஹாப்தீன், ஏ எல் ஜபீர், சில்மியா ஹாதி, ஷாக்கிர் முகமது, என் எம் ஃபாரிஸ் ஆகியோர். தயாரிப்பு எம் சி ரஸ்மின். தயாரிப்பு உதவி அஸ்ஜெயின் வாஹித், முகமது அஸ்வர் ஆகியோர். முஸ்லிம்களுக்கான செயலகம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றத்துடன் இணைந்து வழங்கிய சிறப்பு நிகழ்ச்சி.